இப்பொழுது நமக்கு பாரதியார் அவர்கள் காணி நிலம் வேண்டும் என்ற பாடலை எழுதியிருக்கிறார். அதை இந்த பாடத்தில் படிப்போம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். அடுக்ககம் என்றால் அந்த மாடி குடியிருப்புகள், இவற்றை அடுக்ககம் என்று கூறுகிறோம். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பாடலின் மூலமாக நமக்கு கூறுகிறார். இப்பொழுது சென்னை போன்ற பெரு நகரங்களில் பார்த்தோமானால் அனைவரும் அடுக்ககங்களிலேயே குடியிருக்கின்றனர். காரணம், அங்கு உள்ள பரப்பளவை விட மக்கள் தொகையானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் அடுக்ககங்கள் தான் பலரை அங்கு குடியேற்றுவதற்கு காரணமாக அமைகிறது. அதனால் அனைவரும் அடுக்ககங்களில் வாழ்கின்றனர். பல மாடி குடியிருப்புகளாக வீடு இருக்கிறது. அடுக்ககம் என்றால் பல மாடி உள்ளதுதான் அடுக்ககம். இங்கு அவர்கள் இயற்கை என்பதையே இழக்கின்றனர். முன்பு இருக்கும் காலகட்டங்களில் வீடு என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டு தோட்டம் என்று ஒன்று இருக்கும். அதில் வீட்டிற்கு தேவையான வாழை மரம், தென்னை மரம், சிறு சிறு காய்கறிகள் பயிர்வதற்கேற்ற இடம், பூச்செடிகள் அனைத்தும் இருக்கும். அதற்கு தேவையான தண்ணீரும் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் இன்று நாம் இழந்து விட்டோம். இன்று எல்லாம் அடுக்ககங்களில் வாழ்கிறோம். அதனால் நம்மை சுற்றி செடி கொடிகள் எல்லாம் வைப்பதற்கு இடமில்லாமல் தவிக்கிறோம். அதனால் நம்முடைய வீடானது எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக கற்பனை செய்கிறார். அதற்கு இயற்கை சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். முதலில் இயற்கை என்றால் என்னவென்று பார்ப்போம். இயற்கை எனப்படுவது பசுமையான மலை சூழ்ந்த பகுதி. பாருங்களேன், அருமையான பின்னணியில் மலை, அழகான வயல், தென்னந்தோப்பு, இதிலெல்லாம் நமக்கு வீடு இருந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும். இதுதான் இயற்கை. இயற்கை அனைத்துமே இறைவனின் படைப்பு. பாருங்களேன், காலை கதிரவன் அழகாக கண் விழிக்கிறான். ஒரு நீர்நிலை, ஆறு, அதில் கதிரவன் முகம் பளிச்சிடுகிறது. ஆற்றின் கரையோரம் அடர்ந்த செடி கொடிகள், இந்த காட்சி எல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது மனதிற்கு. இவற்றையெல்லாம் நாம் இன்று இழக்கிறோம். பாருங்களேன், இங்கிருந்து பார்த்தால் எதிர்கரை தெரியாத பரந்த கடல், எவ்வளவு சமுத்திரம் என்று சொல்கிறோம் அல்லவா, பரந்த கடல் மேலே உள்ள வானத்தை கண்ணாடி போன்று பிரதிபலிக்கிறது. கடற்கரையோரம் அழகான மணல் திட்டு, அந்த கடலின் ஓரத்தில் உள்ள மரம் செடி கொடிகள், எவ்வளவு ரம்யமான காட்சியாக இருக்கிறது. இதெல்லாம் இறைவனின் படைப்பென்றோ என்று நாம் ஒவ்வொன்றையும் மிகவும் திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம். ஆனால் நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் இறைவனின் படைப்பை நம்மால் மிஞ்ச முடியாதல்லவா. பாருங்களேன், வெண்ணிலா, அழகான ஒரு ரம்யமான காட்சி. அந்த நிலவானது நீர்நிலையில் காட்சி தருகிறது. பால் போன்ற வெண்ணிலா தன் முகம் காட்டுகிறது அருமையாக. இதெல்லாம் தான் இயற்கை. ஆக இந்த இயற்கையின் உடே பாரதி பாடுகிறார். காணி நலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். காணி என்றால் அது ஒரு அளவு. ஏர், மா,
குழி என்றெல்லாம் அந்த நிலப்பரப்பை அளவிடுவார்கள் அல்லவா, அந்த அளவை குறிப்பதுதான் காணி. நிலம் என்றால் பூமி. இந்த பூமி தாயானவள் நம்மை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையை நமக்கு தருகிறாள் அல்லவா. அந்த பூமியில் எனக்கு சிறிது காணி நிலத்தை தருவாயே கடவுளே, பராசக்தியே என்று பராசக்தியை வேண்டுகிறார். அந்த ஒவ்வொருத்தர் வீடும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயற்கை சூழ்நிலையோடு இயந்ததாக இருக்க வேண்டும். இயற்கை என்றால் என்னவென்று பார்த்தோம் அல்லவா, மலையும் மலை சூழ்ந்த பகுதியும், ரம்யமான வயல்வெளி, தென்னை மரம் அடர்ந்த தோப்பு, மாமரம், வாழை மரம் போன்ற வீட்டிற்கு தேவையான தாவரங்கள், இவையெல்லாம் இயற்கை. இந்த இயற்கை சூழ்ந்த சூழல் நமக்கு வேணும். இதைத்தான் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் நாம் இழந்த ஒன்று, இப்போது இருக்கிற சமுதாயம் இழந்த ஒன்று இந்த இயற்கை. முன்பெல்லாம் ஒரு வீடு என்றிருந்தால் அந்த வீட்டினூடே அந்த வீட்டிற்கு தேவையான அனைத்தும் இருக்கும், எங்கும் கடைக்கு சென்று வாங்க தேவையில்லை, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். காற்று இயற்கையாகவே அடிக்கும், வீட்டினுள் அழகாக காற்று வரும், அப்படி வீடு அமைக்கப்பட்டிருந்தது. இன்று நாம் அடுக்ககங்களில் இருப்பதால் அது மட்டும் இல்லாமல் மாசுபடுத்துதல், நாம் நிறைய மகிழ் ஊர்தி கார் பயன்படுத்துகிறோம், வண்டி வாகனங்கள் இவைகளுடைய புகைகள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலையை மிகவும் மாசு ஆக்கிவிட்டது, அசுத்தப்படுத்திவிட்டது. அதனால் அந்த புகைகள் சூழ நாம் வசிக்கும் பொழுது நமக்கு இயற்கையான காற்று என்பதே கிடைக்காமல் போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் நாம் அடுக்ககங்களில் வாழும் பொழுது நமக்கு தேவையான வீட்டிற்கு தேவையான மரங்களை நட்டு வளர்க்க இடமில்லை. அதற்காகத்தான் இப்போதெல்லாம் நாம் மாடித்தோட்டம் என்று ஒன்றை அமைத்து நம்முடைய ஆசையை கொஞ்சம் வேறு மாதிரியாக பயன்படுத்தி கொள்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கும் சூழ்நிலையில் ஒரு அருமையான வீடு வேணும் என்பதை மிக அழகாக பாரதி அவர்கள் சொல்கிறார். இந்த பாரதியை பற்றிய நூல்வெளியை மீண்டும் ஒருமுறை நினைவு கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், சொன்னேன் அல்லவா சுப்பையா என்று அழைப்பார். இவர் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். 7 வயதிலேயே கவி எழுத ஆரம்பித்தார். 11ஆம் வயதில் அதை அரங்கேற்றம் செய்தார். எங்கென்றால் எட்டயபுர அரண்மனையில் தன்னுடைய கவிதையை பாடுகிறார். அதனால்தான் எட்டயபுர மன்னர் இவரை பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பித்தார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதி என்று வழங்கப்பட்டார். இவர் தம்முடைய கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஏற்படுத்தினார். சொன்னேன் அல்லவா, பாமர மக்களுக்கு விடுதலை என்றால் என்னவென்றே தெரியாது. அதனால் விடுதலை வேண்டும் என்ற உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அதனால்தான் மக்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தில் அறப்போராட்டம், சத்தியாகிரக போர் என்று சொல்வார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடந்தது. அதாவது கத்தி எடுத்து சண்டை போடல, அறப்போர், எங்களுடைய நாட்டை எங்களுக்கு கொடுங்கள் என்று ஆங்கிலேயரிடம் நம்முடைய கோரிக்கையை வைத்தோம். அந்த விடுதலை உணர்வை மக்களிடம் தட்டி எழுப்பியவர் பாரதி. தன்னுடைய பாடல்கள் வாயிலாக விடுதலை உணர்வை ஏற்படுத்தினார். அடுத்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நம் நாட்டில் நம்முடைய சொத்து நமதாக வேண்டும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், பெண்கள் போற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றுமிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். அவருடைய மொழியின் மீது, தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் மிகவும் சிறப்பானது. அதனால் அவருடைய பாடல்களில் எல்லாம் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிகையாக இருந்தது. இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். இவையெல்லாம் பாரதியின் கவிதைகள்
என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாரதியார் இவர் மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர். சுதேச மித்திரன், இந்தியா, கர்மயோகி, தர்மம் போன்ற பல நூல்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இவர் வாழ்நாள் முழுக்க 38 வயது வரையே வாழ்ந்தார். இவர் திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தபோது பார்த்தசாரதி கோயிலுக்கு எப்பொழுதும் செல்வாராம். அப்படி செல்லும் பொழுது அங்கிருக்கும் யானைக்கு தினமும் வாழைப்பழம் கொண்டு கொடுப்பாராம். அப்படி ஒரு நாள் சென்றபோது அவருடைய நண்பர் சொல்லி இருக்கிறார், யானை இன் காதிலிருந்து நீர் ஒழுகிறது, அங்கு நீர் அருகில் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பாரதி அவர்கள் எப்பொழுதும் போல ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு போய் யானையிடம் கொடுத்திருக்கிறார். அந்த யானை மதம் பிடித்த நிலையில் அவரை சுழற்றி வீசிவிட்டது. அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டு பிறகு கொஞ்ச நாள் நோயுடனே வாழ்ந்து தன்னுடைய 38வது வயதிலேயே இறந்து விட்டார். மிக இளம் வயதிலேயே இறந்தாலும் அதற்குள்ளாக நம்மிடையே ஒரு முத்திரையை பதித்து சென்றுள்ளார். அதனால்தான் இன்று நாம் பாரதியை போற்றுகின்றோம். அவர் இறந்தபோது அவருடன் இடுகாட்டிற்கு சென்றவர் 20க்கும் குறைவானவர்களாம். ஏனென்றால் அன்று பாரதியை பற்றி மக்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. இன்று பாரதியின் படைப்புகள் நம்மால் மிகவும் போற்றப்படுகின்றன. பின்வரும் சந்ததியினரும் காலம் காலமாக போற்றுவார்கள். அத்தகைய மகா கவியை நாம் அன்று தெரியாமல் விட்டுவிட்டோம். இன்று அவருடைய படைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அவர்தான் இன்று காணி நிலம் வேண்டும் எதற்கு என்பதை மிக சிறப்பாக நமக்கு பாடியிருக்கிறார். இந்த பாடலின் மூலமாக நாம் அறிவது, இயற்கை சூழ்ந்த சூழலில் எனக்கு ஒரு வீடு வேண்டும், அதில் சூரிய ஒளியும் நிலவும் கடலும் அழகான ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று கூறுகிறார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். இந்த காணி என்பது நில அளவை குறிக்கும். ஒவ்வொரு நில அந்த இடத்தையும் ஒரு அளவால் அளப்பார்கள் அல்லவா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கும். இப்பொழுது நெல் அளப்பதற்கு என்று படி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அளவால் அளப்பார்கள். இங்கு நிலத்தை அளப்பதற்காக பயன்படுவது காணி. மா, குழி, ஏக்கர் என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் நிலத்தை அளக்கும் அளவுகள். நிலம் என்றால் பூமி. ஆக இந்த பூமியில் எனக்கு காணி நிலம் வேண்டும் என்று கூறுகிறார். பாருங்களேன், இதெல்லாம் ஒவ்வொன்றும் குடியிருப்பதற்காக போட்டு நிலம் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் எனக்கு சிறிது இடம் வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் உங்களுடைய கனவு இல்லம் எவ்வாறு இருக்க வேண்டும் என உங்களுடைய கனவு இல்லத்தை குறித்து ஒரு அழகான ஒரு படத்தை வரையுங்கள். இன்று உங்கள் படமானது உங்கள் மனதால் வரையப்பட வேண்டும். இன்று வரைகின்ற படமானது பின்னாளில் உங்களால் உண்மையானதாக அதை நிறுவ வேண்டும். அப்படி என்றால் இன்று சிலை செதுக்குகிறீர்கள், பிறகு அதற்கு வர்ணமெல்லாம் கொடுக்கின்றோம்.